பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லப்படுகின்ற இந்த பொன்னான புதன் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாழ்க்கை பிடிக்கவில்லையே என்று ஒருபோதும் தேங்கி நிற்காதே உன் வாழ்க்கைக்கு உன்னை பிடிக்க கற்றுக் கொடு வாழ்வே சுவைக்கும் இந்த நம்பிக்கையை நித்தம் நித்தம் உங்களுக்கு அளித்து உங்கள் அனைவரையும் வெற்றியாளர்களாக்கி மகிழ்வித்து மகிழ்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே இன்னைக்கு நம்ம ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்கு வருகை தந்திருக்காரு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் ஜாதக ஜாம்பவான் டாக்டர் பரணிபால் ராஜ் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஐந்து வணக்கம் சார் வணக்கம் உலகமெங்கும் வாழும் யுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன் சார் யோகம் அப்படின்னு சொல்லும் போதே எல்லாருடைய புருவங்களும் மேலே போகுது இல்லைங்களா அவ்வளவு ஆசை அது மேலே இருக்கு ஆனால் நீங்க அடிக்கடி சொல்றீங்க வரும்போதே யோகத்தை வாங்கிட்டு வரணுமா வரமா அப்படின்னு சொல்வீங்க இந்த யோக ஜாதகம் அதிர்ஷ்ட ஜாதகம்லாம் எப்படிதான் சார் இருக்கும் அதாவதுமா நீங்கள் சொல்வதை போல் கடந்த வாரங்கள் பாருங்கள் நிறைய அதாவது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பு ஏற்பட்டது கடந்த காலம் கொரோனாவாகட்டும் அதுக்கு முந்தின காலங்கள் கொரோனாவாகட்டும் அப்போ திருமண சடங்கு நிகழ்ச்சி சம்பிரதாயங்கள்லாம் வைக்கப்பட்டது தள்ளி வைக்கப்பட்டது ஆனால் இப்பொழுது தான் வெளி உலகத்தில் அப்படியே சகஜமான நிலைகள் திரும்பினாலும் மீண்டும் வருவது என்று சொல்வது ஒரு புறத்தில் இருந்தாலும் நிகழ்ச்சி எல்லாரும் சொந்த பந்தங்கள் எல்லாம் கடந்த வாரம் சந்திக்கும் பொழுது எல்லாம் ஒரு இரவு நேரத்தில் ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருபது பேர் சூழ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கணைகளும் முன்வைத்தார்கள் நான் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தேன் நீங்கள் சொல்லுவீர்களே யோக ஜாதகம் எல்லாம் இப்படி இருந்து அந்த இடத்துல எடுத்து வைக்கப்பட்ட கருத்துக்கணைகள் தான் ஒருவர் சொல்கிறாரு கா நான் வந்து இயல்பு கூட துரோகம் பண்ணலை வாழ்க்கையில் நான் இன்ன வரலும் போராடிக்கிட்டே இருக்கிறேன் அறுபத்தி ஏழு வயசு அவருக்கு ஆனால் என்னுடைய மனைவியும் கஷ்டப்படுறா நானும் உழைக்கிறேன் என் குழந்தைகளும் உடைக்குது என் பையனும் உழைக்கிறான் என் மகளும் உழைக்கிறான் ஆனால் இன்னும் வரலாம் ஒரு படி கூட எங்களால் உயர்வுக்கே எடுத்து வைக்கல ஒரு ரூபாய் சம்பாரித்தா மூன்று ரூபாய் செலவு அந்த மூன்று ரூபாயில் அந்த ரெண்டு ரூபாய் எங்களுக்கு கடனாக தான் டெவலப் ஆகுது ஒழிய அப்படின்னு சொன்னோன்னே இன்னொரு வாழ்க்கையில் நல்ல உயர்ந்து ஜெயிச்சவர் நீ சரியாக முயற்சி பண்ணலப்பா அப்படின்னு சொல்லி எடுத்தெடுப்பிலே சொல்றாரு அதற்கு உடனே ஏப்பா என்னப்பா உன்னுடைய கருத்தை நீ ஜோசியராஜப்பா நீ சொல்லுப்பா இந்த இடத்துல நீ தான்ப்பா சொல்ல முடியும் அவர் சொன்னது அவர் ஜெயிச்சதுனால அவர் உழைத்த உழைப்பால் உயர்ந்து வந்தன்னு சொல்கிறாரு நீ ஜெயிக்கல அறுபது அறுபத்தெட்டு வயது இன்றைக்கு நடைமுறையில் உனக்கு இருக்குது ஆனால் உன் குட்டியெல்லாம் கஷ்டப்பட்டு மேன்மைக்கு வரல அப்படின்னா நூற்றுக்கு நூறு நீ சொன்னது உண்மை பிறக்கும் பொழுது அம்மா நீங்கள் இப்போ கேட்டீங்களே வாங்கிட்டு வரணும்னு சொல்லி நான் அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்வதை அழகாக வலியுறுத்தினீங்களே அதுதான் பிறக்கும் போது மண்டி தருகி உருகி வாங்கிட்டு வரணும் அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா நீ சரியாக உழைக்கல உன்னுடைய முயற்சியில் சரிப்பா என் அண்ணன் தம்பி உழைச்ச மாதிரி தான் நானும் உழைச்சேன் எங்கள் வீட்டில் பிறந்த மூணு அண்ணன் தம்பிகள் நாங்கள் மூணு பேர் என்னை விட மூத்தவன் ரெண்டு பேர் என்ன மாதிரி தான் கஷ்டப்பட்டான் என்ன ஆகினா அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க நான் மட்டும் நான் நல்லாவே இல்லையே அப்போ அவர்களை விட நான் உழைப்பில் எந்த வகையில் கிட்டத்தட்ட பதினஞ்சு பேர் எல்லாம் சொந்த பந்தங்களுக்கு தெரியும் அவனுடைய உழைப்பு என்னென்னா மிகப்பெரிய சிகரமாட்ட தான் உடைச்சான் ஆனால் காரணம் என்னென்னா ஒரு ஜாதகத்தில் கூட கூடிய கோள்களும் கூட கூடாத கோள்களும் சொல்லி அடிக்கடி நிகழ்ச்சியில் சொகுப்பை சொல்வதை போல ஒரு ஜாதகத்தில் சனி அதாவது சுக்கரனோட கூடப்பட வேண்டும் புதனோட கூடப்படணும் இது நட்புற கொண்ட உறவு கொண்ட கோள்கள் அதற்கு அடுத்து அடுத்து எதிரணியில்னு சொல்லப்போனால் அந்த சூரியன் பிளஸ் குரு பிளஸ் செவ்வா அதற்கு அடுத்த ஒரு நியூட்ரலா இந்த பக்கம் அந்த பக்கம் சந்திரன் வருவார் அப்போ இந்த நிலைகள்லாம் தத்தம் ட்ராக்கில் அழகடகா போய் உட்கார்ந்துருந்து நடைமுறை நல்ல திசை புத்தி வாய்த்தவர்கள்லாம் முயற்சி பண்ணினாலும் ஜெயிப்பான் முயற்சி பண்ணலனாலும் ஜெயிப்பான் இப்போ ஜெயித்தவர் குரல் கொடுத்தாரு அவருக்கும் வயது கிட்டத்தட்ட அறுபது வயசு பக்கமாக ஐம்பத்தி நாலு வயசு தான் அவருக்கு அவருடைய சகோதரர் தான் இளையவர்தான் ஒண்ணு விட்ட சகோதரர்னு வச்சுங்களேன் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் பிறந்தவர் அவர் வாழ்க்கையில ரொம்ப ஏழ்மையான வீட்டில தான் பிறந்தவர் கிட்டத்தட்ட பத்தாண்டுகள் அவர் பிறந்தது பாருங்கள் தனுசு லக்னத்துல பிறந்தார் தனுச லகணத்துக்கு ஹீரோ யாருன்னு அடிக்கடி லக்னத்தில் நான் சொல்லுவேன்னா அந்த சுக்கரனையும் சனியும் சொல்லுவேன் எதனால சொல்லுவேன் அப்படின்னா தனுச லக்னத்துக்கு லக்னாதிபதியே சுகாதிபதியா வருவார் ஆனால் லக்னத்திற்கு இன்னொரு திரிகோணாதிபதி யாருன்னு பேட்டாவே அந்த சூரியனை சொல்லலாம் இன்னொரு திரிகோணாதிபதி யார் செவ்வா சொல்லலாம் இந்த மூன்று கிரகங்கள் கூடி இருந்தாலோ கூடவில்லை என்றாலோ அந்த பண வரவு அந்த ஃப்ளோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு உயர்வை கொடுக்கறது அல்லவா அதற்கு காரணம் அந்த இரண்டாவது இடம் தான் தனஸ்தானம் இந்த தனஸ்தானத்தை கை வச்சிங்கன்னாவே மகரமனையா வரும் அந்த தனாதிபதியே தனத்திற்கு தனாதிபதியா யாருன்னா அந்த சனியம் வருவார் அந்த தனஸ்தானத்திற்கு பஞ்சம கர்மாதிபதி யாருன்னு பார்த்தா இந்த சுக்கராட்சியார் லக்னத்துக்கு வேண்டுமென்றால் ஆறு பதினொன்று கூடிய சத்ரு ரோக ருணாதிபதி பாவியா வருவார் இந்த தனஸ்தானத்திற்கு பஞ்சம கர்மாதிபதியா வரனால் அந்த ஜாதகத்தில் கூடப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல பிறந்தவர் அதற்கு நான் சொன்னேன் உன் ஜாதகத்தில் சனியும் சுக்கரனும் ஒன்னு கூடப்பட்டதுனால இந்த சபையில வந்து வாழ்க்கையில நீ பத்தாண்டுகள் ஏழ்மையான வீட்டில் நீ பிறந்தாலும் பத்தாண்டுகள் உன்னுடைய வயது முடிஞ்சு பதினோரு வயசுல இருந்து உனக்கு யோகம் பூத்தது அந்த யோகம் யாருக்கு கொடுத்தது உன் தாய் தகப்பனுக்கு கொடுத்தது படிப்படியாக உயர்ந்த உன் தாய் தகப்பன் சேர்த்து வைத்தது ஒரு வீடல்ல ரெண்டு வீடல்ல ஐந்து வீடுகள் சேர்த்து வைத்தார்கள் நீ ஐந்து வீட்டுக்கு இன்னைக்கு பலதரப்பட்ட வீடுகளை சம்பாதித்து பலதரப்பட்ட வாகனங்களையும் பலதரப்பட்ட இடம் வீடு மாளிகை போன்ற ஒரு அற்புதமான கார்கள்லாம் உன் இடத்துல பவனி வருதுன்னா அதற்கு நீ உழைச்சாலும் உழைக்கலன்னாலும் தனகருமாதிபதி எவர் ஒருவர் ஜாதகத்தில் வீட்டிருக்கிறதோ அவனெல்லாம் குப்பையில் கிடக்கின்ற மாணிக்கத்தை போன்று மாணிக்கம் குப்பையில் இருந்தாலும் இன்னும் கோபுர கலசத்தின் உச்சாணியில் சென்றாலும் அந்த தன்மை என்பது அங்கு எழுதப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் நீ உயர்ந்ததனால் வாய்கடியே பேசுகிறாய் அவர் தாழ்ந்ததனால் அவர் குறைய சொல்லும் போது நீ உழைக்கலன்ற ஏன்னா கிட்டத்தட்ட வயது அறுபத்தெட்டு வயசு உனக்கு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு வயசு ஐம்பத்தஞ்சு தான் நடக்குது அப்போ ஒரு ஜாதகத்தில்

எங்களுடைய வாரிசுகள் வந்து நல்லபடியா இருக்கணும் அது சார் சொல்றாரு இல்லைங்களா எல்லாமே வந்து நம்ம வரப்ப வாங்கிட்டு வந்த வாரம் தான் சொல்றாரு இல்லைங்களா வரப்போற ஜெனரேஷன் நல்ல வரத்தோட வரணும்னா என்ன பரிகாரம் பண்ணணும் என்ன மது தின்னமானால் மந்திரம் கூட ஜபிக்க தேவையில்லை கவலையப்படாதீங்க சார் இப்ப உங்களுக்கான தீர்வுகள் கொடுப்பாரு கேட்கலாம் அம்மா வணக்கம்மா அருமையான கேள்வி மீன ராசியில ஒருத்தர் பிறந்திருக்கிறாங்க சிம்ம ராசியில ஒருத்தர் மேசம் பரணில குழந்தை பிறக்கிறாங்க பிறக்கும் போது சார் வரம் வாங்கிட்டு வந்து பிறக்கணும்னா இடையில இப்போ பரிகாரம் செய்தோ கோயிலில் போய் மண்டி தருகி உருகி ஜபங்கள் செய்தாலோ வாழ்க்கை உயரணும் என்பது விதிப்பயன் அங்கே எழுதப்பட்டிருந்தாலே ஒழிய இல்லைன்னா நிச்சயமாக கிடைக்காது கூட கூடாத ராசிகள்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம் மீனத்துக்கும் சிம்மத்திற்கும் ஆகாது ஆறாவது ராசியோ இது எட்டாவது ராசியோ அப்படியெல்லாம் அல்லம்மா எல்லா ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் கூட கணவன் மனைவி இணையலாம் அது தவறில்லை ஒரே ராசியில் சப்தமத்திற்கு ஏழாம் பாவத்தில் அமைந்து கூட வாழ்க்கை அவர்கள் தோல்வியானதையும் பார்க்கிறேன் இல்ல ஆறு எட்டு சஸ்தாங்சம் வாங்கின ஒரு வாழ்க்கையும் தோல்வியானதையும் பார்க்கிறேன் உயர்ந்த நிலையில் இருக்கிறதையும் பார்க்கிறேன் அதான் நீங்கள் பிறக்கும் பொழுது ஒரு குழந்தையினுடைய பாக்கியம் என்பது தாயின் கருவறை ஐந்தாம் இடம்தான் அப்போ உங்களுடைய லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் தான் ஸ்தானம் அதுதான் புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஐந்து குடையவனுக்கு ஐந்துக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதியும் பாக்கியத்திற்கு மற்றொரு ஐந்து என்று சொல்லக்கூடிய லக்னாதிபதியும் இன்று மூன்று திரிகோணாதிபதிகள் சங்கமித்து இருந்து நல்ல இடத்தில் இருந்துட்டாலே இவர்களுக்கு பார்வோற்றும் பிள்ளை ஊர் பிள்ளை உத்தமமான உன்னதமான ஐஸ்வர்யமான குழந்தைகள் பிறக்கிறார்கள் ஆனால் ஐந்தாம் இடத்த அதிபதியோட ஐந்தாம் இடத்திற்கு மாரகாதிபதியும் ஐந்தாம் இடத்திற்கு ஆறு என்று குற்றவியல் ஸ்தானாதிபதி அந்த கிரகத்தோடு அமைந்துவிட்டால் இவர்கள் வம்சத்தை கலங்கடிக்க குழந்தைகளும் அந்த ஸ்தானத்திலே பிறந்திருக்கிறது அப்போ ஜனன ஜாதகத்தில் பிறக்கும்பொழுது பொழுது வாங்கி கொண்டு வர வேண்டும் அந்த வரமும் நீங்களோ நானும் இன்றைய காலச்சூழலே நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்களா இருந்தாலும் பூஜைகளா இருந்தாலும் புனஸ்காரங்களா இருந்தாலும் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் ஆனால் அது அதை விட சிறந்த தானம் ரத்த தானம் அதுலயும் சிறந்த தானம் வாயில்லா ஜீவராசிகளுக்கு நாம் இந்த பூ உலகத்தில் பிறந்த பிண்டங்களை கொடுக்கிறோமோ இந்த அந்த பிராப்தங்கிறது பனிரெண்டாம் இடம் என்பது டெபாசிட்டா அடுத்த பிறவிக்கு உகந்ததா இருக்கும் இப்பிறவியில் சாதகமாக இல்லைனாலும் அடுத்த பிறவிக்கு உண்டான அடித்தளம் தான் நீங்கள் போன பிறவியில் செய்து வைத்த கர்ம வினைதான் இந்த பிறவியில் ஒருவர் நல்ல குழந்தை பெற்று இருக்கிறார்கள் நல்ல கணவன் கிடைக்கிறார்கள் நல்ல மனைவி கிடைக்கிறது நல்ல வீடு மாட மாளிகை கூட கோபுரம் போன்ற கார்கள் பவனி வந்து இந்த பூவுலகத்தில் சிறந்த சக்கரவர்த்திகளாக திகழ்ந்திருக்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் போன பிறவியில் அவர்கள் செய்த நன்மை இந்த பிறவியில் இவர்களுக்கு அறுவடை இந்த பிறவியில் நீங்கள் செய்யக்கூடியதை அடுத்த தான் அறுவடை செய்ய வேண்டும் அப்போ ஈஎரும்புக்கெல்லாம் துரோகம் பண்றான் கொலை பஞ்சமகா பாதங்களை செய்கிறான் கோயிலுங்கிற வாடையே கிடையாது ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டே போவாங்க அரியரி சிவா சங்கரா சங்கரா என்று வாழ்க்கையில் உருண்டு உருண்டு ஓயாசிஸ் நோக்கி ஓயா பயணம் போன்று எல்லா வகையிலும் பூஜை புனஸ்காரங்கள் செய்து கூட எந்த உயிர்களுக்கும் நான் எந்த துன்பமும் இழைக்காமல் கூட என் வாழ்க்கை இன்னைக்கு அறுபத்தெட்டு வயதாகிறது துன்பம் துன்பம் துன்பத்தின் வெளியில் இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் புதன் அதற்கடுத்து சனி இந்த மூன்று கோள்கள் ஒன்றாக இணைந்து இந்த செவ்வாய் சூரியன் குரு சந்திரன் இது ஒரு ரிலேட்டிவாக தனித்தனியாக அழகாக அமர்ந்திருந்தாலே இவர்கள் தான் இந்த பூ உலகத்தில் மிக ஆட்சியாளர்களாக வருகிறார்கள் அம்மா அனைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க

வணக்கம் சார் வணக்கம் சார் ரொம்ப ஐயா உங்க மகனுடைய ராசி கன்னி ராசி உத்திர நட்சத்திரம் மகர லக்னத்துல சொன்னீங்க அழகா அந்த லக்னத்திற்கு ஏழு குடைய களத்திர ஸ்தானாதிபதி யாருன்னு கேட்டா இந்த சந்திரன் தான் இந்த சந்திரன் தமிழ் மாதத்துல எந்த மாதம் பிறந்தாரு தம்பி மாசி மாசம் மாசியில பிறந்தாரா மார்ச் மாசம் அப்போ மாசி ஓகே அப்போ இந்த ஜாதகத்தில் ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த ஏழாம் அதிபதி சூரியன் நீசத்தாரையில் இருக்கிறாரா உச்சத்தாரையில் இருக்கிறாரா இல்லை நட்புத்தாரையில் இருக்கிறாருன்னு கேட்பதற்காகத்தான் அந்த அடிப்படையில் சூரியன் கெடாமல் இருக்கிறது ஒரு சிறப்பு தான் அந்த ஜாதகத்தில் அம்சத்துலேயும் இந்த சூரியன் கெடாமல் நிறைந்து நின்றால் நல்ல அருமையான வாழ்க்கை துணை இவர்களுக்கு அமையும் எதனால் அப்படி சொல்லுகிறேன் என்றால் மகர சப்தம ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய கலத்திர ஸ்தானாதிபதி சந்திரன் அந்த சந்திரன் பாருங்கள் ஏழாம் பாவத்திற்கு மூன்றில் மறைந்து லக்கனத்திற்கு ஒன்பதாம் இடம் திரிகோணத்தில் அற்புதமாக அமைந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் பெற்றிருப்பதனால இவருக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைவதற்குண்டான பாக்கியம் அவர் ஜாதத்தில் வாங்கி வந்திருக்கிறார் இருப்பினும் இந்த குரு பெயர்ச்சியும் அவருக்கு சாதகத்தாரையில் அதாவது கடந்த பதிமூன்றாம் தேதி வாக்கிய அடிப்படையிலும் வருகிற இருபதாம் தேதி அன்று திருக்கணித அடிப்படையிலும் பயிற்சி சிறப்பாக அமைய பெற இருக்கிறது அமைந்த பயிற்சியும் அமையக்கூடிய பயிற்சியும் அப்போது அந்த தருணத்தில் இந்த ஒரு ஆண்டுகளில் சிறப்பான ஒரு வாழ்க்கை துணையும் அதனோடு கருவுறக்கூடிய ஒரு அம்சமும் புத்திர அதாவது உங்களுக்கு ஒரு பேரனுடைய அம்சமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கிட்டையோ அழைத்திருக்க ரொம்ப நன்றி அழைப்பிற்கு நன்றி சார் போன ஜென்மம் இருந்ததா எப்படி இருந்தோம் தெரியாது அடுத்த ஜென்மம் இருக்கா எப்படி இருப்போம் நம்பிக்கை கிடையாது இந்த ஜென்மத்துல நாங்க எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியா வாழணும் சார் அதற்கு வழி சொல்ல முடியுமா நிச்சயமா அவங்கள நான் ஏமாற்றணும் இதுதான் உண்மை அதாவதுமா வழி என்பது எப்படின்னா பிறக்கும் போது நம்ம வாங்கிட்டு வந்தவங்க அத்தனை பேரும் வாழ்க்கையில் ஜெயிச்சவர்களை நிறைய பாக்குறீங்க இல்லையா அதே மாதிரி வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிறாங்க அரசன் ஒன்று இருந்தால் மக்கள் தான் அப்போது எப்படின்னு சொல்லலாம் தலைவன் ஒருத்தர் இருந்தால் தொண்டுன்னு இருக்கணும் எல்லாருமே தலைவர்களாக முடியுமா அந்த மாதிரி வாழ்க்கையில் நம்ம எல்லோருமே ஒரு நாடக மேடைன்றான் நம்மெல்லாம் ஒரு நடிகர்கள்ன்றான் நடிகர்களாக இருந்தால் பார்த்தாது தலை சிறந்த நடிகர்களுக்கு மட்டும்தான் இந்த பூ மிகப்பெரிய அங்கீகாரமே கிடைக்குது அந்த அடிப்படையில் கிரகங்கிற அங்கீகாரத்தை எவரவர்கள் பெற்று பிறந்திருக்கிறார்களோ எல்லாம் பாருங்கள் மிகப்பெரிய தொழிலதிபர்களாக வர்றாங்க ஒவ்வொரு வகையிலையும் நீங்கள் பார்க்கலாம் இல்லைன்னா ஒரு தொழில் அதிபர்களாக வரனால ஒரு சில குறுநில மன்னர்கள் சில சில இடத்துல ஆக்கிரமி பண்ணி சின்ன சின்ன வியாபாரிகளும் இருந்து அவங்களும் சிறப்பாக இருக்கிறாங்க நல்ல மனைவி கட்டி நல்ல யோகசாலிகளும் இருக்கிறாங்க நல்ல குடும்பம் அமைந்து கூட புத்திர பாக்கியம் அவயோகமாக இருக்கிறவங்களையும் நம்ம பார்க்க தானே அப்போ மேடு பள்ளம் எல்லாருமே நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னா மேக்ஸிமோ உலக வாழ்க்கையில இந்த பிரபஞ்சத்துல பொருளாதாரத்துல எண்பத்தஞ்சு சதவீதம் வீழ்ச்சி அடைஞ்சவர்கள் நிறைய இருக்கிறாங்க அந்த பொருள் இல்லை என்றால் இவ்வுலகம் இல்லை எவ்வுலகத்திலும் அவர்களுக்கு வரவேற்பும் கிடையாது சந்தோஷமும் கிடையாது அப்போ அந்த பொருளை பெற வேண்டும் என்றால் அப்போ ஒரு லக்னம் லக்னத்திற்கு இரண்டாவது இடம் தான் தன இந்த தன பாவாதிபதியும் லக்னத்திற்கு பதினோராம் இடத்ததிபதியும் இணைய பிறந்தவர்களுக்கு அவர்களுக்கு பொருள் வாழ்க்கையில் ஏழை வீட்டில் பிறந்தாலும் வளர வளர சிறந்த முயற்சியினுடைய ஐஸ்வர்யத்தால் அந்த முயற்சி அங்கேயே இருக்கும் இவன் தான் அந்த யோகத்தை பெற்று வந்துட்டானே இவன் முயற்சி பண்ணினாலும் ஜெயிக்கும் முயற்சி பண்ணலனாலும் ஜெயிக்கும் இந்த தனாதிபதி ஒரு உதாரணத்துக்கு மிதுநலக்கணம் மிதுநலக்கணத்திற்கு சந்திரன் தனாதிபதி கருமாதிபதி யார் என்றால் லக்னத்திற்கு அல்ல அந்த தனஸ்தானத்துக்கு கருமாதிபதி யார்னு கேட்ட செவ்வாய் இந்த மிதன லக்கணத்தில் பிறந்து செவ்வாயும் சந்திரனும் எந்த வரைகோட்டில் பனிரெண்டு ராசியில் எங்கு சங்கமத்து இருந்தாலும் இவர்களுக்கு அந்த சனியுடைய பார்வையோ அல்லது புதனுடைய நட்புறவோ மற்ற ஏனைய ஒரு மைனஸான கிரகத்து தொடர்பு இல்லாமல் தூய அமைப்பு இருந்துட்டா இவர்கள் எல்லாம் குப்பையில் கிடக்கின்ற மாணிக்கத்தை போன்றுதான் ஆனால் இதே மிதன லக்னத்திற்கு சந்திரனோட சனி பின்னப்பட்டிருந்தால் இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை யோகமும் பால் ஒரு டம்ளர் ஒரு பால்ல ஒரு துளி விஷம் கலந்தது போல இவர்கள் ஓயாசிஸ் நோக்கி ஓயா பயணம்தான் முண்டி மாடு தான் வாழ்க்கை போகும் உயரவே உயர மாட்டாங்க அதனால தான் ஒரு ஜாதகத்துல பிறக்கும் ஜா பிற பொழுது தாயினுடைய பிறப்புறுப்பிலிருந்து வெளிவரும் போது இருபத்தி ஏழு நட்சத்திரம் நூற்றி எட்டு பாதம் திதி கரணவர்க்க அஷ்டவர்க்க பரல இருந்து பிக்ஸ் பண்ணி ரப்பர் ஸ்டாம்ப் குத்தி தான் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் உயர்த்துகிறது தாழ்த்துகிறது அங்கெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து நான் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னா அந்த நிலையும் கஷ்டப்படுறேன் ஒரு சிலர் கஷ்டப்படுவாங்க ஒரு கோணத்துல பாத்தீங்கன்னா திடீர் லிஃப்ட் ஆயிடுவாங்க அந்த லிஃப்ட்டும் அங்கேயே இருக்கும் மைனஸ்ன்றது வாழ்க்கை முழுவதும் ஏழ்றைன்ற மாதிரி வாழ்க்கை முழுவதும் அவர்களுக்கு மைனஸ்னா அங்க இருக்கும் பரிகாரமும் இருந்தாலும் பரிகாரம் இல்லைன்னாலும் எல்லாம் எழுதப்பட்ட விதியினுடைய வாயிலாகத்தான் நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் இருக்கிறோம் நான் எவ்வளவோ சொல்ல துடித்தாலும் மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு சந்திக்கிறோம் அது மட்டுமல்லாமல் என்னை சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் புதன் வியாழன் மூன்று தினங்கள் சென்னை நெற்குன்றத்திலும் சந்திக்கலாம் அது இல்லாமல் கரூர்லையும் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது அங்கே சந்திக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் நான்கு தினங்களும் சந்திக்கலாம் என்னை மறந்தாலும் மறந்து இருந்து விடுங்கள் என்னுடைய யூடியூப் ஆஸ்ட்ரோ பர்னிபால யூடியூப் ட்யூப் அதிலையும் கண்டுகளிக்கலாம் மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு சந்திக்கிறோம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் வாழ்வில் ஏற்ற இறக்கத்தை தரும் மின் தூக்கி ஜாதகமே அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்